வணக்கம் நண்பா, வெல்கம் டு திங்க் அபார் ரிடில்ஸ் சேனல். ராக்கி அவர் ஃப்ரெண்ட்ஸ் கூட மொபைல்ல கேம் விளையாண்டு இருக்காரு. ஏதோ மெயில் வந்திருக்கு. ராக்கி பின்னாடி ஒருத்த வரா பாரு. அப்போ ராக்கி அவருக்கு வந்த மெயில போன்ல ஓபன் பண்ணி பாக்குறாரு. அந்த மெயில்ல ஒரு கேம் உடைய லிங்க் இருக்கு. அந்த கேமை டவுன்லோட் பண்றதுக்கு ஒரு பசில் சால்வ் பண்ண வேண்டியிருக்கு. இங்க இருக்கிற நாலு இமேஜ்ல ஒன்னு மட்டும் வித்தியாசமான தன்மை கொண்டது. அது எதுன்னு தெரிஞ்சா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இங்க இருக்கிற இமேஜ்ல மீனை தவிர மீதி மூணு விலங்காலையும் தண்ணியிலையும் தரையிலையும் சர்வைவ் ஆக முடியும். ஆனா மீனால தண்ணியில மட்டும்தான் சர்வைவ் ஆக முடியும். சோ மீன் தான் இங்க ஆட் ஒன். ராக்கி மெயில்ல வந்த லிங்க் கிளிக் பண்ணி கேமை டவுன்லோட் பண்ணி விளையாட ஆரம்பிக்கிறாரு. அதே சமயம் இன்னொரு பக்கத்துல ஒரு திருடனை ஃபாலோ பண்ணிட்டு வந்த ஏஜென்ட்கே அவனை தவற விட்டுறாரு. ஆனா இங்க இருக்கிற மூணு வீட்டுல ஏதோ ஒரு வீட்டுல தான் அவன் ஒளிஞ்சிட்டு இருக்கான்னு அவருக்கு உறுதியா தெரியும். இங்க இருக்கிறதுல எந்த வீட்டுல அந்த திருடன் ஒளிஞ்சிட்டு இருக்கான்னு உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ரைட் சைடு வீட்டுக்கு முன்னாடி இருக்க கால் தடத்தை வச்சு பார்க்கும்போது அந்த வீட்டுல இருந்து யாரோ வெளியில வந்திருக்காங்க. அதே போல நடுவுல இருக்க வீட்டுக்கு யாரோ போயிருக்காங்க. ஆனா அந்த வீட்டுடைய ஆளுங்களை முழிச்சிட்டு இருக்கனால கண்டிப்பா அது திருடனா இருக்க முடியாது. சோ லெஃப்ட் சைடு வீட்டுல தான் அந்த திருடன் ஒளிஞ்சிட்டு இருக்கணும். அந்த திருடனை ஹேண்ட் ஓவர் பண்ண அப்புறம் ஏஜென்ட் கேக்கு ஒரு அன்னோன் நம்பர்ல மெசேஜ் வருது. அந்த மெசேஜ் ஓபன் பண்ணி பார்க்கும்போது அதுல எமர்ஜென்சின்னு ஒரு ஃபைல் இருக்கு. ராக்கி அந்த கேம் இன்ஸ்டால் பண்ணி விளையாட ஆரம்பிக்கிறாரு. ஆனா அந்த கேம் குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு பசில் சால்வ் பண்ண வேண்டியிருக்கு. இந்த குவஸ்டின் மார்க் இருக்க இடத்துல என்ன இமேஜ் வரும்னு தெரிஞ்சா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ரோல இருக்கிற எல்லா ஏரோவுமே மேல் நோக்கி இருக்கு. செகண்ட் ரோல இருக்கிற எல்லா ஏரோவுமே லெஃப்ட் சைடு நோக்கி இருக்கு. அப்போ தேர்ட் ரோல இருக்கிற எல்லா ஏரோவுமே கீழ் நோக்கி தான் இருக்கணும். சோ இங்க இருக்கிற நாலு ஆப்ஷன்ல இதுதான் அதுக்கு சரியான ஆன்சரா இருக்கும். ராக்கியோட கேம் ஸ்டார்ட் ஆகுது. அந்த ஊர்ல ஒரு ராஜாவும் ராணியும் ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு வராங்க. அது பொறுக்காத ஒரு டிராகன் ஒரு நாள் அந்த ராணியை கடத்திட்டு போயிடுது. கடத்தப்பட்ட தன்னோட ராணியை மீட்கிறதுக்காக அந்த ராஜா கிளம்புறாரு. நம்ம ஹீரோ அவர் வழியில வர எல்லாத்தையுமே தட்டி தகடுபுடியாக்கிட்டு போய்கிட்டே இருக்காரு. அப்போ அங்க ஒரு சிறப்பு இருக்கு. அதை அவர் குடிச்சாருன்னா அவருக்கு எக்ஸ்ட்ரா ஒரு லைஃப் கிடைக்கும். ஆனா அந்த சிறப்பு எடுக்கிறதுக்கு இங்க இருக்கிற குவஸ்டின் மார்க்ல என்ன வேல்யூன்னு கண்டுபிடிக்க வேண்டியிருக்கு. ஒருவேளை அது உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் இமேஜில் மொத்தமாக 5 ஸ்கொயர்ஸ் இருக்கு. அதே லாஜிக்கில் பார்க்கும்போது செகண்ட் இமேஜில் மொத்தமாக 14 ஸ்கொயர்ஸ் இருக்கும். ஸோ இதுக்கான ஆன்சர் 14. இந்த பக்கம் ஏஜென்ட் கே தனக்கு வந்து மெசேஜ் ஓப்பன் பண்ணுறாரு. ஆனால் அந்த மெசேஜ் பாஸ்வேர்டால் ப்ரொடெக்டாக இருக்க காரணத்தால் அவரால் அதை ஓப்பன் பண்ண முடியல. அந்த மெசேஜுடைய சென்டரையும் அவரால் கான்டெக்ட் பண்ண முடியல. அதுக்கப்புறமா ஆரோன் கிட்ட ஹெல்ப் கேட்கறதுக்காக அவர் வீட்டுக்கு போறாரு. ஆனா ஆரோன் அந்த பேய் வீட்டிலிருந்து வந்ததுலேருந்து தனக்கு உடம்பு சரியில்லாத காரணத்தால இந்த கேஸ்ல அவருக்கு ஹெல்ப் பண்ண முடியாதுன்னு சொல்லிடுறாரு. ஆனா அவருடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஒருத்தர் சைபர் ஹேக்கராக இருக்காரு, கண்டிப்பாக அவர் ஹெல்ப் பண்ணுவாருன்னு ஏஜென்ட் கேவை அவரை கான்டெக்ட் பண்ண சொல்றாரு. சைபர் ஹேக்கர் சிவாவை பார்க்கறதுக்கு அவருடைய வீட்டுக்கு போற ஏஜென்ட் கே நடந்த எல்லா விஷயத்தையுமே அவர்கிட்ட சொல்லி அந்த பாஸ்வேர்டை ஓப்பன் பண்ணி தர சொல்லி கேட்கறாரு. இங்க இருக்கிற ஹின்ஸை கொண்டு அந்த பாஸ்வேர்டோட ஆன்சர் என்னன்னு தெரிஞ்சா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அந்த பாஸ்வேர்டு எப்படி கிராக் பண்ணலான்னா, ஃபர்ஸ்ட் ஒரு மொபைல் இருக்கு, அதாவது மொபைல்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் எழுத்தான எம். அடுத்ததா 3 புக்ஸ் இருக்கு, புக்ஸ்ல இருக்கிற தேர்ட் எழுத்தான ஓ. அது போல இது எல்லாத்தையுமே ஒன்னா சேர்த்து பார்க்கும்போது மூன் லைட்னு வருது. இதுதான் அந்த பாஸ்வேர்டுடைய ஆன்சர். அப்போ ஏஜென்ட் கேக்கு ஒரு கால் வருது. ஓ நோ டாக்டர், என்ன சொல்றீங்க? அதே சமயத்துல கேம்ல எக்ஸ்ட்ரா லைஃப் எடுத்த ராக்கி அடுத்தடுத்து வர தடைகளை தாண்டி போய்கிட்டே இருக்காரு. ராக்கி முன்னாடி ஒரு கொடூரமான வில்ல வந்துடுறான். அவனை கொன்னாதான் அவரால் நெக்ஸ்ட் லெவலுக்கு போக முடியும். ஆனால் அவனை கொள்றதுக்கு ராக்கிக்கு ஒரு ஸ்பெஷல் பவர் தேவைப்படுது.
இந்த ரூமுடைய ஒரு கார்னர்ல ராக்கிக்கு தேவையான பவர் இருக்கு. ஆனா அவரால அதை ரீச் பண்ண முடியாத மாதிரி சில பாக்ஸஸ்லாம் இடையில இருக்கு. இந்த பாக்ஸஸ எப்படி மூவ் பண்ணா ராக்கியால ஈஸியா அந்த பவர் எடுக்க முடியும்னு தெரிஞ்சா சொல்லுங்க. அந்த பாக்ஸஸ இந்த பேட்டர்ன்ல மூவ் பண்ணும்போது ராக்கி ஈஸியா அந்த பவரை எடுத்துடலாம். பவர் கிடைச்ச உடனே ராக்கி அந்த அரக்கனை அடிச்சு துவம்சம் பண்ணிடுறாரு. எப்படியோ வெற்றிகரமா லெவல் ஒன்று முடிச்சாச்சு. சரி, மீதியை நாளைக்கு விளையாடலான்னு ராக்கி அந்த கேம் விட்டு எக்ஸிட் ஆக பாக்குறாரு. ஆனா அவரால் அந்த கேம் விட்டு வெளியில வரவே முடியல. அப்போ அந்த கேம்ல ஒரு மெசேஜ் வருது, அதுல இந்த கேமை நீங்க முடிச்சாதான் உங்களால இந்த கேம் விட்டு வெளியில போக முடியும் அப்படின்னு அதுல இருக்கு. அப்போதான் ராக்கிக்கு தான் ஒரு கேம்குள்ள மாட்டிக்கிட்டோன்னு தெரிய வருது. மறுபக்கத்தில் ஏஜென்ட் கே கால் பண்ண டாக்டர், சிட்டியில் நிறைய குழந்தைங்க திடீர் திடீர்னு கோமா ஸ்டேஜுக்கு போகிறாங்க, உடனே அதை இன்வெஸ்டிகேட் பண்ணுங்கன்னு சொல்கிறாரு. அப்போது அந்த மெசேஜை ரீட் பண்ண ஹேக்கர் சிவா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்ணி ஒரு கேம் கிரியேட் பண்ணியிருக்காங்க. அந்த கேமை மொபைலில் பசங்க விளையாட ஆரம்பித்தாங்கன்னா அவங்கள அறியாமலே அவங்க ஹிப்னடைஸ் ஆயிடுறாங்க. இதில் ஒரு சோகமான உண்மை என்னென்னா, அந்த கேமை ஃபினிஷ் பண்ணால் மட்டும்தான் அந்த பசங்களோட நினைவு திரும்ப கிடைக்கும், இல்லைனா அவங்க நினைவுகள் அந்த கேம்குள்ளேயே தான் மாட்டிகிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ ஏஜென்ட் கேக்கு மெசேஜ் பண்ண அந்த மர்ம மனிதர் அந்த இடத்துக்கு வராரு. மெயில் மூலமா தான் இந்த லிங்க் ஷேர் பண்றாங்கன்னு சொல்றாரு. சிவாவுடைய ஹெல்ப்போட அடுத்தது யாருக்கு அந்த மெயில் போகணும்னு கண்டுபிடிக்கிறாங்க. இந்த மேப்ல நிறைய பசங்களுடைய வீடு இருக்கு, கூடவே மொபைல் கேம்ஸ்ல அவங்க ஜென்ரலா வாங்கின ரேட்டிங்கும் அந்த பசங்களுடைய வயசும் இருக்கு. இந்த டீடைல்ஸ் வச்சு ஒரு ரேங்க் லிஸ்ட் கிரியேட் பண்ணி அந்த மெயில் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அடுத்ததா யார் வீட்டுக்கு அந்த மெயில் போகும்னு தெரிஞ்சா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த டீடைல்ஸ் வச்சு பார்க்கும்போது அந்த லிங்க் 16 வயசுக்குள்ள இருக்க பசங்களுக்கு மட்டும்தான் போயிருக்கு. இங்க இருக்கிற பசங்கள்ல இந்த பையனுக்கு மட்டும்தான் 16 வயசு ஆகுது, மற்ற எல்லாருக்குமே அதை விட அதிகமாக தான் இருக்கு. ஸோ அடுத்ததா இவருக்கு தான் மெயில் போகும். ஏஜென்ட்கே, இதை யார் கிரியேட் பண்றா, இதுக்கு பின்னாடி யார் இருக்கான்னு உங்களால் கண்டுபிடிக்க முடியுமான்னு கேட்குறாரு. அதுக்கு சிவா, சாரி சார், இதுக்கு காரணம் யாருன்னு எங்களுக்கு தெரியாது, ஆனால் ஃபியூச்சரில் தெரிஞ்சாலும் நான் கண்டிப்பாக உங்கள்கிட்ட சொல்ல மாட்டேன், அது எங்கள் ஹேக்கர் எத்திக்ஸுக்கு ஆப்போசிட்டானதுன்னு சொல்றாரு. இதை கேட்டதும் ஏஜென்ட் கேக்கு பயங்கரமாக கோவம் வந்தாலும் வேற வழி இல்லாத அவரும் அந்த மர்ம மனிதரும் அடுத்ததா மெயில் ரிசீவ் பண்ண போற பையன் வீட்டுக்கு போறாங்க. என்ன, நமக்கெல்லாம் யாரோ மெயில் பண்ணியிருக்காங்க? இந்த பக்கம் கேம்குள்ள இருந்த ராக்கி எப்படி வெளியே போறன்னு தெரியாம லெவல் 2ல நடந்து போயிட்டு இருக்காரு. அப்போ அவர் முன்னாடி வந்த சில மான்ஸ்டர்ஸ் அவரை அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. இவரும் டஃப் கொடுத்து சண்டை போடுறாரு. ஆனால் ஒரு கட்டத்தில் அவரோட லைஃப் கிரிட்டிக்கலாக குறைய ஆரம்பிக்குது. ஒருவேளை ராக்கியோட லைஃப் ஃபுல்லாக குறைஞ்சிச்சுன்னா அவர் பெர்மனண்ட்டாக இந்த கேம்குள்ளே இருக்க வேண்டிதான். எக்ஸ்ட்ரா லைஃப் இல்லாமல் லாஸ்ட் லைஃபோட போராடிட்டு இருக்க ராக்கி அடுத்து என்ன செய்வார்? இன்னைக்கு பார்த்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்து நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. லைக் கொடுத்த கையோட நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. தொடர்ந்து இன்ட்ரெஸ்டிங்கான ரீல்ஸ் தமிழில் பார்க்குறதுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வட்டா.